நண்பர்களுக்கானவருக்கும் வணக்கங்க ஜே ஜே தேன் பண்ணை பாண்டிச்சேரி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ தேன் எடுக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டு மே தான் வந்து காமனாக எல்லா ப்ளேஸ்லேயும் தேன் வரத்தி காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் தான் பூ வச்சு தேன்லாம் வைக்கும் அப்போ தேன் வைக்காத டைமில் என்ன பண்ணோம்னா நம்ம சூப்பர் பாக்ஸ் சொல்லுவோம் அந்த பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஹனி எடுப்போம் எடுக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் தான் வந்து ராணி முட்டை இட்டு அது இனப்பெருக்கம் பண்ணுற அரை சொல்லுவோம் மேலே பார்த்திங்கன்னா தேன் அரை தேன் மட்டும்தான் வைக்கும் அதில் பார்த்திங்கன்னா தேன் காலம் முடிஞ்சிட்டோடனே அதை தேன் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா பீஸும் வந்து ப்ரூடு நோக்கி கீழே போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம அந்த அடைகளை வந்து எடுத்துடணும் ஏன் எடுக்கணும் அப்படின்னா எடுக்காமல் விட்டால் என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது பீஸ் இருக்காது அதில் வேக்ஸ் மாற்ற அட்டாக் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ரிமூவ் பண்ணி அது வேக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடெக்டாக மாற்றலாம் அதை நம்ம எப்படி செல் பண்ணலாம் எப்படி ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம ஹெல்ப் பண்ண போகுது அதை எப்படி நம்ம வேக்ஸை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண போகிறோம் வேக்ஸ் அதில் இருந்து பிரித்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாக்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்து சூப்பர் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருக்க அடைகளை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்போ பீஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சு தான் பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் ஹனி இல்லை பட் அந்த வாசனைக்காக அந்த கோம்போட வாசனைக்காக பீஸ்லாம் வரும் அது போல் தான் வந்துச்சு இப்போ நம்ம அதில் இந்த ஃப்ரேமில் இருந்து நம்ம ஒரு ஒரு அடையாக வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு இது போல் ஃபஸ்ட் நீங்கள் அடையை வந்து கட் பண்ணி அந்த பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அடுத்த சீசன் வரப்போ நான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த ஃப்ரேம்ஸு அந்த பாக்ஸும் சரி தான் இல்லை நீங்கள் ப்ரூடுக்கு மேலே கூட வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொசு தேனி கொசு தேனி பற்றி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வீடியோ போட போகிறோம் ரொம்ப வேல்யூபுளான ஹனி பார்த்திங்கன்னா கொசு தேனி தான் இப்போ டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதோட சிறப்பம்சங்கள்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம கண்டன்ட் உள்ளே வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடைகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த கட்டைப்பையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த அடைகளில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெழுகை வந்து பிரிக்க போகிறோம் இந்த அடையே மெழுகு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது பியூர்டான மெழுகு வந்து இந்த அடையில் இல்லை அதை நம்ம சுட தண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப தான் அதில் இருக்க பியூரான மெழுகு மட்டும் தனியாக வரும் அது எப்படி பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு பானையோ இல்லை வேஸ்ட்டு பாத்திரமோ எடுத்துக்கங்க இல்லை நல்ல பாத்திரமோ கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா சும்மா ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அடையை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும் நான் இவ்வளோ அடை வச்சுருந்தும் ஒரு ஒரு சொம்பு அளவு தான் தண்ணி ஊற்றினேன் அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினேன் நீங்கள் கம்மியாக வச்சுருந்தாலும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாலும் போதும் தான் இல்லை அதிகமாக கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றினாலும் தப்பு இல்லை ப்ராப்ளம் இல்லை அது ஒன்றும் ஆக போகிறதில்ல என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அடைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா எல்லா அடையும் உருங்கி இது மாதிரி கொதிக்கும் அந்த டைம் வந்து சரியான நேரம் அப்போ நீங்கள் அடுப்பில் இருந்து அதை எடுத்து உடனடியாக ஒரு நல்ல சாக்கு செனல் சாக்கு கூட எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு தான் நான் இந்த சாக்கு தான் எடுத்துட்டேன் செனல் சாக்கு கூட எடுத்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதை வச்சுட்டு அதில் நல்லா வடிகட்டணும் இது போல் ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துட்டு நல்லா உங்களால் எவ்வளோ வடிகட்ட முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டணும் புளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா முறுக்கி புழிஞ்சு எடுத்துக்குங்க அது எடுத்திருக்கறம் ஒரு நல்ல பிளேஸில் வந்து ஒரு ஏனத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி சைலண்ட்டாக வச்சுருங்க அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே தேவை அதில் இருக்க வாட்ரு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும் அது கொஞ்சம் நேரம் செண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வாட்ரு வந்து இருந்து தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வடிகட்டி அதாவது வடிகட்டி அதை வந்து நீங்கள் எடுத்து கவுத்து அடித்தா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேக் மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து பானையில் தான் பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம வீட்டில் பாத்திரத்தில் பண்ணி திட்டு விட பானையில் பண்ணி அது எதுவும் யூஸ் இல்லை நீங்கள் மோஸ்ட்லி பானை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பானை எடுத்து மரத்தில் கவுத்த மாதிரி கட்டிவிட்டாலும் அந்த வாசனைக்கு வந்து பீஸ் ஸ்மோ ஸ்மோமாக வர பீஸ் வந்து என்ன பண்ணுனால் அதில் வந்து அடையும் அது வச்சு நீங்கள் பீஸ் ஒரு ஃபேமிலி கூட பிடிக்கலாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பானையில் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேக் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இதுதான் ப்ராசஸ்ஸு இதுதான் ஒன்றுமே இல்லை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறீங்க அதை ப்ராப்பராக வடி கட்டிட்டு ஒரு யானத்தில் ஊற்றி சைலண்டாக வச்சுட்டா உங்களுக்கு இது போல் ஒரு கேக் மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும் நீங்கள் எந்த ஷேப்பில் ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பில் கிடைக்கும் இதுதான் சுத்தமான மெழுகு நீங்கள் கடையில் விற்கிற மெழுகுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் இருந்து வர மெழுகு தான் அது இது தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக கிடைக்கிற மெழுகு இதை வந்து நீங்கள் நிறையா காஸ்மெட்டிக் பொருள்லாம் செய்யலாம் இதை வச்சு நம்ம நிறையா எக்ஸ்பெர்மெண்ட்லாம் செய்ய போகிறோம் வர இருக்கிறதுல இந்த வேக்ஸை வந்து நம்ம டேரெக்டாக ஒன் கேஜி அப்படி சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக சேல்ஸ் பண்ணலாம் சில பேர் காஸ்மெட்டிக் பொருள்லாம் செய்வாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக இதை வாங்கிக்குவாங்க அது அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வச்சு ஓன் யூஸ் கொஞ்சம் கம்மியான அளவெலாம் வச்சுருப்பீங்க ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வச்சுருந்து அதுலேருந்து எடுத்து வச்சிருப்பீங்க அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம ஓன் யூஸ்க்காக அதை வச்சு எப்படி நம்ம ஒரு க்ரீம் அல்லது ஒரு லிப் பாம் எப்படி தயாரிக்கலாம் அதை வச்சு எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் போட இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்